ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டேடியா சிஸ்டம் நேற்று பார்த்துருந்தோம் இப்போது நான் ஸ்டேடியா சிஸ்டம் வந்து பார்க்க போகிறோம் நான் ஸ்டேடியா சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் ஆப்டிக்கல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது மூலமாக ஆப்டிக்கல் மீன்ஸ் மூலமாக ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் நம்ம இருந்து அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதை பார்த்துட்ருக்கோம் அதில் நேற்று ஸ்டேடியா சிஸ்டம் வந்து பார்த்துருந்தோம் அதில் டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டேடியா சிஸ்டம் ஆர் டேன்ஜென்சியல் மெத்தட் இதுவே உங்களுக்கு ஒரு கொஷின்ல கேட்பாங்க நான் ஸ்டேடியா சிஸ்டம்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க டேன்ஜென்சியல் மெத்தட் இம்பார்ட்டன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இப்போ இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ யூஸ் பண்ணுவோம் இட் இஸ் யூஸ்ட் வேர் தி ஸ்டேடியா தியோடலைட் இஸ் நாட் அவைலபிள் ஸ்டேடியா தியோடலைட் அப்படின்னு பார்த்துருந்தோம் நேற்று ஸ்டேடியானா என்ன அந்த ரெண்டு கிராஸ் வேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மேலே டாப்லையும் பாட்டம்லேயும் ரெண்டு கிராஸ் கேர் இருக்கும் அதுதான் ஸ்டேடியா டயஃபார்ம் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்போ அந்த தியோடலைட் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம டாப் வேன் அண்ட் பாட்டம் வேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க லெவலிங் ஸ்டாப்பில் ரெண்டு அப்சர்வேஷன் வந்து பண்ணுவோம் டாப்பில் ஒரு அப்சர்வேஷன் பாட்டமில் ஒரு அப்சர்வேஷன் பண்ணுவோம் அது மூலமாக ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆங்கிளையும் வச்சு தேவ்ட் லைட்டை வச்சு ஆங்கிளையும் மெஷர் பண்ணி அந்த ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிடுவோம் வேறு என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் வென் இன்னொன்று எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவலிங் ஸ்டாஃப் ஃபார் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் தி இன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லருந்து லெவலிங் ஸ்டாப் இந்த பாயிண்ட் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிங்குற பட்சத்துலேயும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே டூ ஆப்சர்வேஷன்ஸ் அதாவது எத்தனை அப்சர்வேஷன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்சர்வேஷன் வந்து தேவைப்படும் டூ அப்சர்வேஷன் வில் பி ரெக்கார்டு ஃபார் சிங்கிள் ஒரு சிங்கிள் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் ஒரு சிங்கிள் அரிசான்டல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு அப்சர்வேஷன் வந்து தேவைப்படும் பார்த்தோம் டாப் மைன் அண்ட் பாட்டம் மெயினில் ரெண்டு அப்சர்வேஷன் வந்து நம்ம எடுப்போம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் லெஸ் அக்யூரேட் அதாவது லெஸ் அக்யூரேட் எதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் டு ஸ்டேடியா சிஸ்டம் ஸ்டேடியா சிஸ்டம் எடுத்து பார்த்தோம்ல இந்த ஸ்டேடியா சிஸ்டம் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து லெஸ் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு அப்சர்வேஷன் எடுக்கிறதுனால தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் அப்சர்வேஷனல் எரர் ரெண்டு அப்சர்வேஷன் எடுக்கிறதுனால அப்சர்வேஷன் எரர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே நோட் பண்ணிக்கோங்க எங்கேந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷ்டின் நான் ஸ்டேடியா சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க டேஞ்சன்சியல் மெத்தட் அது இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க இப்போ இதில் ரெண்டு மூணு கேஸ் வந்து இருக்கு இதில் மூணு கேஸ் வந்து இருக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பாருங்க ஃபஸ்ட் கேஸ் என்ன வரும் நமக்கு டூ angles ஆர் elevation என்ன அர்த்தம் எலிவேஷனில் இருக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ஆயிருக்கு இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே இருக்கு இது என்ன பேக் சைட் ஓகேவா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஸ்டாப் வச்சுருக்கோம் இங்கே ரெண்டு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க டாப்லேயும் பாட்டம்லேயும் ஏ அண்ட் பி எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சிடி எப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட் வந்து என்ன எடுத்துக்கோங்க சிடின்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சி அண்ட் டிக்கு நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மெஷர் பண்ண போகிறோம் இப்போ இது டாப் பெயின் ஓகேவா இது அப்சர்வேஷன் ஒன் இது அப்சர்வேஷன் டூ ரெண்டு அப்சர்வேஷன் வந்து எடுப்போம் ஏ அப்படிங்கிறது என்னென்னா டாப் பெயின் பி அப்படிங்கிறது பாட்டம் பெயின் அப்சர்வேஷன் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது என்ன ஹரிசாண்டர் லைன் ஆஃப் சைட் இது என்னன்னா ஹரிகாண்டல் லைன் ஆஃப் சைட் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்ம மார்க் பண்ணுவோம் இந்த டிஸ்டன்ஸ் என்ன எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த டிஸ்டன்ஸ் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து இதில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வி அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும் தானே ரெண்டு ஆங்கிள் நமக்கு கிடைக்கும் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் டாப் இருந்து இந்த அரிசாண்டர் லைன் ஆஃப் சைட்டுக்குள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா ஒன் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த பாட்டமில் உள்ள இந்த ஸ்மாலர் ஆங்கிள் ஸ்மாலர் ஆங்கிள் என்ன ஆல்ஃபா டூ அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுது அப்படி தானே இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுது இந்த அவுட்டரில் உள்ள ட்ரையாங்கிள் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னரில் ஒரு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம் டேன் ஆல்ஃபா ஒன் ஈக்குவல் டூ டேன் திட்டாவை வச்சு எழுதணுன்னா எப்படி எழுதலாம் டேன் ஆல்ஃபா ஒன் ஈக்குவல் டூ ஆப்போசிட் divided பை adjacent. போடலாமா ஆப்போசிட் divided பை adjacent. ஆப்போசிட் போடும்போது என்ன போடுவீங்க பெரிய ட்ரையாங்கிள் பெரிய triangle இங்க வரைக்கும் வரும் அப்போ S ப்ளஸ் வி அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடோட ஹைட்டு என்ன எஸ் plus வி divided பை adjacent, என்ன இந்த டிஸ்டன்ஸ் ஆப்போசிட் divided பை adjacent இதை நம்ம எப்படி எழுதலாம் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் வி ஈக்குவல் டு இன்டு டேன் ஆல்ஃபா ஒன் எழுதலாமா இதை ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கோங்க இதை ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கோங்க செகண்ட் வேறு என்ன ட்ரையாங்கிள் இருக்குது இது நோட் பண்ணிக்கோங்க இன்னர் ட்ரையாங்கிள் அப்படி தானே இன்னரில் இருக்கக்கூடிய இந்த டய ட்ரையாங்கிள் இதை பாருங்கள் இதை எப்படி எழுதலாம் அதே மாதிரி டேன் ஆல்ஃபா டூ ஈக்குவல் டு இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கல் வி அதோடய ஹைட் எவ்வளோ வி டிவைட் பை டி இப்போ இதை எழுதணுன்னா எப்படி எழுதலாம் வி ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா டூ இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகேவா செகண்ட் ஈக்குவேஷனை ஒன்றில் வந்து சப்ஷூட் பண்ணுங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை வி ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா டூ அப்படிங்கிறத இதில் சப்ஷூட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் எஸ் ப்ளஸ் விக்கு பதிலாக டி டேன் ஆல்ஃபா டூ ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா ஒன் நமக்கு என்ன தேவை டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை அப்படி தானே அப்போ எப்படி எழுதலாம் டின் ஆல்ஃபா ஒன் இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் டென் ஆல்ஃபா டூ டியை வந்து காமனாக வெளியில் எடுத்துகிட்டோம் ஈக்குவல் டு எஸ் அப்படிங்கிற கிடைக்கும் புரியுதா இப்போ டி ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை டேன் ஆல்ஃபா ஒன் மைனஸ் இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இதை வச்சு என்ன பண்ணிடுவோம் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிடுவோம் அரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிடுவோம் ஓகேவா என்ன இந்த ரெண்டு ஆங்கிள் நமக்கு தெரியும் வி அண்ட் எஸ் வந்து நமக்கு தெரியும் அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம் மெஷர் பண்ணிடலாம் புரியுதா இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆங்கிள்ஸ் வந்து டிப்ரெஷன் டிப்ரஷன்னா என்ன நம்ம பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது டவுனில் இருக்கும்போது அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் செகண்ட் கேஸ் என்னென்னா போத் ஆங்கிள்ஸ் டிப்ரெஷன் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இது ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சைட் இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னா வீன்னு எடுத்துக்கலாம் இது எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ரெண்டு ஆங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த பிக் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஆல்ஃபா ஒன் அப்புறம் இந்த ஸ்மாலர் ட்ரை ட்ரையாங்கிள் ஸ்மாலர் ட்ரை ட்ரையாங்கிள் ஆல்ஃபா டூ அப்படின்னு எடுத்துக்கோங்க ஆங்கிள் வந்து ஆல்ஃபா டூ அப்படின்னு எடுத்துக்கோங்க கால்குலேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் டிஸ்டன்ஸ் என்ன இதில் இருந்து டீன்னு எடுத்துக்கோங்க இப்போ டேன் ஆல்ஃபா ஒன் ஈக்குவல் டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன வரும் கேபிட்டல் வி டிவைட் பை டி அப்படின்னு நம்ம கிடைக்கும் இது எப்படி எழுதலாம் வி ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா ஒன் இது ஃபஸ்ட்டு இக்குவேஷன் வச்சுக்கோங்க செகண்ட் டேன் ஆல்ஃபா டூ டேன் ஆல்ஃபா டூ எப்படி எழுதுவீங்க டேன் ஆல்ஃபா டூ அப்படிங்கிறது இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் வி மைனஸ் எஸ் அப்படிதானே இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் வி மைனஸ் எஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ ஆப்போசிட் டிவைடட் பை அஜன் ஓகேவா வி மைனஸ் எஸ் இக்குவல் டு டி டேன் ஆல்ஃபா டூ இது செகண்ட் இக்குவேஷன் செகண்ட் இக்குயேஷனை ஃபஸ்ட்டு இக்குயேஷனில் சப்ஷிட் பண்ணுங்கள் டூ இன் ஒன் என்ன கிடைக்கும் சாரி ஃபஸ்ட்டு இக்குவஷன் ஃபஸ்ட்டு இக்குயேஷனை என்ன பண்ணுறீங்க செகண்ட் இக்குயேஷனில் சப்ஷூட் பண்ணுங்கள் வி இக்குவல் டு டி டேன் ஆல்ஃபா ஒன் இப்போ டி டேன் ஆல்ஃபா ஒன் மைனஸ் என்ன இருக்குது எஸ் எஸ் ஈக்குவல் டு டி டேன் ஆல்ஃபா டூ நமக்கு என்ன தேவை டி தான் தேவை இப்போ டி இன்டூ டேன் அந்த ஆல்ஃபா டூ வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க ஆல்ஃபா ஒன் மைனஸ் டி டி வெளியில் எடுத்தாச்சு டேன் ஆல்ஃபா டூ ஈக்குவல் டூ எஸ் எஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எப்படி எழுதலாம் டி ஈக்குவல் டூ எஸ் டிவைடட் பை டேன் ஆல்ஃபா ஒன் மைனஸ் டேன் ஆல்ஃபா டூ சேம் ஃபார்முலாக தான் நமக்கு கிடைக்கும் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் நமக்கு மாறும் அப்போ காமனாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டி அப்படிங்கிறது டி அப்படிங்கிறது என்ன டான்ஜெண்ட் ஆஃப் ஹையர் மைனஸ் லோயர் ஆங்கிள் புரியுதா ஹையர் ஆங்கிள் இருக்கிறதுல ஹையர் ஆங்கிள் மைனஸ் லோவர் ஆங்கிள் ஆங்கிள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும் இந்த வேலையை கிடச்சிரும் அப்புறம் எஸ்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா போத் ஆங்கிள் டிப் அதாவது ஒன் ஆங்கிள் எலிவேஷன் ஒன் ஆங்கிள் டிப்ரெஷனில் இருக்கும்போது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேர்ட் கேஸ் One angle depression and one angle elevation. ஏல ஒரு ரீடிங் பியில் ஒரு ரீடிங் பார்க்குறீங்க இது ஆல்ஃபா ஒன் இது ஆல்ஃபா டூன்னு எடுத்துக்கோங்க இது என்ன டிஸ்டன்ஸு எஸ் இது வி அப்படின்னு எடுத்துக்கோங்க டாப்பில் இருந்து மிடில் டிஸ்டன்ஸ் வி அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேபிட்டல் டி இப்போ எதுக்கு கால்குலேட் பண்ணுங்கள் டேன் ஆல்ஃபா ஒன் டேன் ஆல்ஃபா ஒன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆப்போசிட் டிவைடட் பை ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜஸ்டன் அப்போ வி டிவைட் பை டி இந்த மேலே உள்ள ட்ரையாங்கிள் வி டிவைடட் பை டி அப்படின்னு கிடைக்கும் அப்போ வி ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு டி டேன் ஆல்ஃபா ஒன் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் என்ன டேன் ஆல்ஃபா டூ டேன் ஆல்ஃபா டூ அப்படிங்கிறது என்ன இந்த ட்ரையாங்கிள் இப்போ இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வரும் எஸ் மைனஸ் வி கரெக்டாக எஸ் மைனஸ் வி அப்படின் அப்போ எஸ் மைனஸ் வி டிவைட் பை டி இது எஸ் மைனஸ் வி ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா டூ இது என்ன இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷன் இப்போ ஃபஸ்ட் இக்குவஷனாக செகண்டில் சப்ஷூட் பண்ணுங்கள் என்ன வரும் எஸ் மைனஸ் டி Alpha 1 equal to, equal to tan ஆல்ஃபா ஒன் ஈக்குவல் டூ அதாவது வீக்கு பதிலாக இதை போட்டிருக்கோம் ஈக்குவல் டு டி டென் அல்ஃபா டூ இப்போ நமக்கு என்ன தேவை டி tan இதை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க டி tan ஆல்ஃபா டூ மைனஸ் டென் ஆல்ஃபா ஒன் ஈக்குவல் எஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ டி ஈக்குவல் டு எஸ் பை அந்த ரிலேஷன் கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க ஒன் ஆங்கிள் எலிவேஷன் ஒன் ஆங்கிள் டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத கேட்பாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் பார் மெத்தட் பார் மெத்தட் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம் அப்படிதானே அதை நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவபிள் அதாவது ஸ்டேடியா சிஸ்டம்லேயே மூவபிள் ஹேர்னு பார்த்துருப்போம் மூவபிள் ஹேர் ஆர் சப்ஸ்டன்ஸ் பார் மெத்தட் இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ராட் ஷேப்பில் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ரீடிங் நோட் பண்ணுறது மூலமாக அதில் நம்ம ரீடிங் பார்க்குறது மூலமாக என்ன பண்ணுவோம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம் அது இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரைபாடில் ஒரு ராட் மாதிரி ராட் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அரிசாண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் லெவல் பண்ணி வச்சுருவோம் அரிசாண்டெல்லாம் லெவல் பண்ணி வச்சுருவாங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் ரீடிங்கை வந்து நம்ம பார்க்கணும் ஓகேவா இந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க இப்போ எஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் இங்கேருந்து இங்கேருந்து தியோடு லைட்டில் இருந்து பார்ப்போம் ஓகேவா அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுவாங்க இப்போ சொல்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல தியோடு லைட் இருக்குது இந்த இடத்துல தியோடு லைட் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க இது நம்ம சைடு வியூவில் இருந்து பார்க்குறோம் இது வந்து என்ன ஃப்ரண்ட் வியூவ் இது சைடு இருந்து பாருங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டன்ஸ் பார் வந்து கொடுத்துருக்கோம் புரியுதா இந்த இடத்துல சப்ஸ்டன்ஸ் பார் வந்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க இப்போ இங்கேருந்து சப்ஸ்டன்ஸ் பாரை வந்து பார்க்குறீங்க இந்த இடத்துல ஒரு ரீடிங் இந்த இடத்துல ஒரு ரீடிங் வந்து எடுப்பாங்க புரியுதா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்கும் நமக்கு தெரியும் இந்த கேப் வந்து நமக்கு தெரியும் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுவோம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு த்ரீ மீட்டர் ஜென்ரலாக எடுத்துப்பாங்க த்ரீ மீட்டர் அந்த மாதிரி அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியும் அதை வச்சு என்ன பண்ணலாம் இந்த டி வந்து மெஷர் பண்ணிடலாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்குது தியோட்லைட் இருக்குது புரியா ரீடிங் வந்து நம்ம நோட் பண்ணுறோம் இது என்ன இதுதான் நம்ம எஸ் இந்த இடத்துல நமக்கு தியோட்லைட் வச்சு பார்க்குறோம் இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து நமக்கு தெரியணும் என்ன இது டோட்டல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா இது எவ்வளோ இருக்கும் அப்போ தீட்டா பை டூ இதுவும் தீட்டா பை டூ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணிடலாமா டிரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிடலாம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிடலாம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கோங்க இது எஸ்பை டூ அப்படி தானே இதில் பாதி எவ்வளோ எஸ் பை டூ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டி இது எவ்வளோ தீட்டா பை டூ என்ன போடலாம் டேன் தீட்டா 2 டூ to டூ ஆப்போசிட் by பை அட்ஜஸன் போடலாமா ஆப்போசிட் by பை அவை அப்போ எஸ்பை டூ அப்படிங்கிறது கீழே வந்துச்சுன்னா எஸ்பை டூ டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் S பை டூ டி அப்படிங்கிற கிடைக்கும் அப்போ D ஈக்குவல் டூ எஸ் பை டென் தீட்டா divided பை டூ அப்படின்னு கிடைக்கும் புரியுதா அப்போ ஒன் பை டென் தீட்டாவை எப்படி எழுதலாம் ஒன் பை டென் தீட்டாவை s டூ காட் தீட்டா பை டூ எழுதலாமா ஒன் பை tan டென் அப்படிங்கிறத என்ன எழுதலாம் காட்டுன்னு எழுதலாம் அப்போ s டூ காட் தீட்டா பை டூ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும் டி அப்படிங்கிறது சரி இங்கே என்ன இருக்கும் டூ இருக்கும் அப்படி தானே இந்த இடத்துல டூ இருக்கும் இப்போ எஸ்பை டூ காட் தீட்டா எஸ்பை டூ காட் தீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும் புரியுதா இந்த இடத்துல ஒரு டூ இருக்குது அந்த டூ தான் போட்டிருக்கோம் டேன் தீட்டா பை டூ வந்து கீழே கொண்டு வந்திருக்கோம் டி இங்கே வந்துடுச்சு இப்போ எஸ்பை டூ இன்டூ காட் தீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிடலாம் புரியுதா இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் பார்க்குறோம் இந்த இடத்துலையும் நம்ம ரீடிங் வந்து நோட் பண்ணுறோம் ஆங்கிள் பார்த்து அப்புறம் தீட்டா பை டூ தீட்டா பை டூ அப்படிங்கிற ஆங்கிள் வந்து இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த என்ன ஆங்கிள் வரதோ அதை போட்டுட்டு இந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும் நேற்று நம்ம டேக்கியோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அந்த டேக்கியோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் டிட்டர்மினேஷன் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்கோமெட்ரிக் கான்ஸ்டண்ட் என்ன அடிட்டிவ் அண்ட் மல்டிபிளிகுலேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தோம் அப்படிதானே கே அண்ட் சி இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபீல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இடத்துல நம்ம எடுத்துப்பாங்க ரீடிங் வந்து நோட் பண்ணிப்பாங்க ஓகேவா இப்போ இதில் நமக்கு தெரியும் என்ன வரும் ஸ்டடியாக தியோட லைட் என்ன வரும் இந்த மாதிரி நமக்கு ரீடிங் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் எஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கோங்க இது எஸ் டூன்னு எடுத்துக்கோங்க இந்த ஏ டூ பிக்குள்ள டிஸ்டன்ஸ் டி ஒன் ஏ டூ சிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா டி டூ சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த எஸ் ஒன் தூரம் டி ஒன் தூரம் போச்சுன்னா எஸ் ஒன் தூரம் நமக்கு என்ன ஆகுது ரைஸ் ஆகுது டி டூ தூரம் போனால் எஸ் டூ தூரம் ரைஸ் ஆகுது அப்போ டி இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு எஸ் அப்படி தானே டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும் டி அதிகமான எஸ் அதிகமாகும் டி கம்மியான எஸ் கம்மியாகும் அப்போ டி ப்ரொப்போஷனல் டு எஸ் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் டி ஈக்குவல் டு கேஎஸ் ப்ளஸ் சி இங்கே நமக்கு ரெண்டு இருக்குது ரெண்டுக்குமே நம்ம போடணும் ஓகேவா ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும் அப்போ என்ன வரும் டி ஒன் ஈக்குவல் டூ எஸ் ஒன் ப்ளஸ் சி இப்போ டி டூ போட்டிங்கன்னா கேஎஸ்டூ ப்ளஸ் சி கரெக்டாக கேஎஸ்டூ ப்ளஸ் சி இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது ரெண்டு அன்னவுன் இருக்குது ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு அன்னௌன் இருக்குது கால்குலேட் பண்ணிடலாம் அப்படி தானே ஈக்குவேஷனும் அன்னௌனும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு கேஎஸ்டூ ப்ளஸ் சி மைனஸ் கேஎஸ் ஒன் மைனஸ் சி கரெக்டா அப்போ இந்த ப்ளஸ் சி மைனஸ் சி உங்களுக்கு கேன்சல் ஆகிரும் அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டூ கேஎஸ்டூ ப்ளஸ் கேஎஸ் ஒன் ஓகேவா மைனஸ் கேஎஸ் ஒன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ கே வெளியில் எடுத்திங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு கே இன்டூ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இப்போ கே தான் நமக்கு தேவை மல்டிப்ளிகேட்டிங் கான்ஸ்டன்ட் கே தான் தேவை அப்போ என்ன வரும் கே ஈக்குவல் டு மைனஸ் டி ஒன் டிவைடட் பை எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இது மூலமாக நமக்கு வந்து கே வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கே தெரிஞ்சிருச்சு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஷூட் பண்ணி எஸ் டூ டி டூ ஓகேவா எஸ் டூ டி டி டூ எஸ் ஒன் டி ஒன் தெரியும் இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிடலாம் சி வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இவர் தான் என்ன பண்ணுவாங்க இந்த மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் அண்ட் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம மெசேஜ் பண்ணுவாங்க இதோட வேல்யூவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதோட வேல்யூ என்ன வரும் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அப்புறம் பாயிண்ட் த்ரீ ஜீரோ டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சியோட வேல்யூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கேக்கு யூனிட் கிடையாது யூனிட்லெஸ் சிக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்கியோமெட்ரி டாப்பிக்கில் எல்லா கேசஸுமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் டேக்கியோமெட்ரி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம செயினிங் அன்டிலேட்டட் ஏரியாஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம இது யூஸ் பண்ணுவோம் கான்ட்ரோல் மேப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு செகண்ட்ரி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குலாம் ஆகும் இந்த டேக்கியோமெட்ரி அப்படிங்கிறது யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஃபிக்ஸ்டு ஏர் சிஸ்டம் பார்த்தோம் ஃபிக்ஸ்டு ஏர் சிஸ்டமில் எலிவேஷன் டிப்ரஷன் நார்மலாக இருந்தால் ஸ்டாஃப்லாம் எப்படி ரீடிங் வரும் வெர்டிக்கலாக இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் செகண்ட் என்ன கேஸ் பார்த்துருக்கோம் டேஞ்சென்சியல் மெத்தட் ஓகேவா டேன்ஜென்சியல் மெத்தட் நான் ஸ்டேடியா சிஸ்டம் நான் ஸ்டேடியா சிஸ்டமில் என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் ஒரு மூணு கேஸ் பார்த்துருக்கோம் எலிவேஷன் டிப்ரஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஆங்கிள் எலிவேஷன் ஒன் ஆங்கிள் டிப்ரெஷன் அப்படிங்கிறது இப்போ என்னது சப்ஸ்டன்ஸ் பார் மெத்தட் ஸ்டேடியா சிஸ்டம்லேயே ஃபிக்ஸ்டு ஹேர் முதல்ல பார்த்தது இதில் இப்போ லாஸ்ட்டு பார்த்துருக்கோம் இது என்ன மூவபிள் ஹேர் சிஸ்டம் இப்போ இதில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்